ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு நியூ மாடல் லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு எனக்கு 1.5 ரோல் பிளாஸ்டிக் ஒயர் தேவைப்பட்டது. இந்த கூடை வந்து ஒரு டிஃப்ரெண்டான நாட் யூஸ் பண்ணி இந்த கூடை போட்டிருக்கேன். போடுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த கூடைக்கு வந்து 50-50 ஹேண்டில் போட்டிருக்கேன். அது எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா மேலே வர்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பேஸ் வந்து கிராஸ் கட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். மேலே மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சிங்கிள் கலரில் இதே நாட் யூஸ் பண்ணி ஒரு கூடை போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் மேலே கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து அதே டிசைனில் டபுள் கலரில் போட சொல்லி கேட்டதுனால தான் நான் இந்த கூடை போடுறேன். உங்களுக்கு வந்து நல்ல பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய வெப்சைட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க பிளாஸ்டிக் ஒயர் லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு 1.5 ரோல் தேவைப்பட்டது. உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் கூடையாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ வந்து ஒயர் எல்லாம் கட் பண்ணியாச்சு. எல்லோ கலரில் 18 ஒயரும் ப்ளூ கலரில் 12 ஒயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 7 ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து நாட் போடலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோக்களில் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன், இதுலேயும் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேம் கலர் 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு 4 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்களையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஒயர்களையும் நான் நாட் போட்டேன். எல்லோ கலரில் 9 நாட்ஸ் கிடச்சிருக்கு, ப்ளூ கலரில் 6 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம பேஸ் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து அதிகமாக இருக்க எல்லோ கலரில் நாட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து 2 நாட் எல்லோ கலர் நாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் இருக்குது, கீழே ஒரு எக்ஸ் ஷேப் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் நம்ம நாட் போட்டுடலாம். எப்போதுமே நாட் போடும்போது இடது பக்கம் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்க ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 நாட்டும் போட்டேன். 2 நாட் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இன்னொரு எல்லோ கலர் நாட் எடுத்துட்டு அதையும் இது பக்கத்தில் வச்சுட்டு சேம் இதே போல நாட் போட்டுருங்க. இப்போ 3 எல்லோ கலர் நாட் போட்டாச்சு. இனி அடுத்து ப்ளூ கலர் நாட்டை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் நாட்டும் இதே மாதிரி தான், பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா மேலே ஒரு எக்ஸேப், கீழே ஒரு எக்ஸேப் கிடைக்கும். ரெண்டு இடத்துலையும் நாட் போட்டுடலாம். இந்த நாட் வந்து நமக்கு மிக்ஸ்டு கலரில் வரும், ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வரும். இதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் 3 நாட்ஸ் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் 3-3 நாட்ஸாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க. 3 எல்லோ கலர் நாட், அதுக்கப்புறம் 3 ப்ளூ நாட், அதுக்கப்புறம் 3 எல்லோ நாட், இதே பேட்டர்னில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நான் எல்லா நாட்ஸும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். எல்லோ கலர் வந்து 3 பிளேஸில் வந்திருக்கு, ப்ளூ கலர் வந்து 2 பிளேஸில் வந்திருக்கு, மொத்தம் வந்து 5 டைமண்ட் வந்திருக்கு. நீங்கள் 2 ரோலில் இதே மாதிரி கூட போடணும் அப்படின்னா 7 டைமண்ட் வச்சுக்கலாம். இனி அடுத்து வந்து மேலே இருக்க எக்ஸேப்பில் எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியது தான். நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் எல்லா எக்ஸேப்லேயும் நாட் போட்டு வாங்க. மாதிரி கீழே இருக்கிற எக்ஸேப்லேயும் நாட் போட்டு வாங்க. நான் வந்து இந்த பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து 15 லைன்ஸ் போட்டிருக்கேன். சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே வந்து 8 லைன்ஸும் கீழே 8 லைன்ஸும் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த பேஸில் வந்து ரெண்டு சைட்லேயும் வி ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த லைனில் வந்து 8 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுட்டு அதில் இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு செகண்ட் நாட்டில் நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து வந்து செகண்ட் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடுங்க. இதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற ஒயர்களில் நாட் போட்டு வாங்க. இந்த லைனில் மொத்தம் 6 நாட்ஸ் போடணும். இதே மாதிரி நம்ம ரன்னிங் ஒயர் கூடைகளில் போடுற மாதிரியே
ஆறு நாட்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி ஆறு நாட்ஸ் போட்ட பின்னாடி லாஸ்டா இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல ஆறு நாட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த லைனும் நம்ம போட்டு வரலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம அதுல இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி செகண்ட் நாட்ல நாட் போட ஆரம்பிங்க. கீழே வந்து சிக்ஸ் நாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இருக்கிற நாட்டை விட்டுட்டு அடுத்த இருக்கிற நாட்ல வந்து நாட் போட ஆரம்பிங்க. இந்த லைன்ல வந்து நம்ம ஃபோர் நாட்ஸ் போடணும். ஃபோர் நாட்ஸ் போட்ட பின்னாடி நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி அதுல இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை கட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் நம்ம ஒயர்கள் கட் பண்ற மெஷர்மெண்ட் ஆல்ரெடி பேஸ்ல எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவுக்கு நீங்க கட் பண்ணும். அதிகமாவோ குறைவாவோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து ப்ளூ கலர்ல போட்டுருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க மூணு சைட்லயும் ரெண்டு ரெண்டு ஒயர்கள் ஜாயின் பண்ணிருங்க. இனி வந்து கார்னர் திருப்பலாம். கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா நாலு சைட்லயுமே மூணு மூணு ப்ளூ கலர் ஒயர் இருக்கு. இந்த மூணு ப்ளூ கலர் ஒயரையும் சேர்த்து தான் நம்ம நாட் போட போறோம். ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு ப்ளூ கலர் ஒயரை சேர்த்து வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நம்ம ஒரே நாட்டா போட்டுடலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கோண வடிவம் கிடைச்சிருச்சு. இந்த நாட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா தான் வரும், ஆனா வந்து இந்த நாட் போட்டோம்னா தான் மேலையும் இதே டிசைன் கரெக்டா வரும். அதே போல மீதம் இருக்கிற சைட்லயும் போட்டுருங்க. மூணு ஒயரை சேர்த்து வச்சு ஒரே நாட்டா போட்டுருங்க. இப்ப நாலு சைடும் நான் வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த சிங்கிள் கலர் டைமண்ட் வருது இல்லையா, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி சிங்கிள் கலர் டைமண்ட கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்து வந்து மிக்ஸ்டு கலர்லயும் நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைக்கும், அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க வந்து இந்த லைன் போடும்போது சிங்கிள் கலர்ல நாட் வந்தா போடக்கூடாது, மிக்ஸ்டு கலர்ல இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாட் போடணும். இந்த மாதிரி 3x3 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் போட்டுருங்க. எல்லா இடத்துலயும் சுற்றிலும் மிக்ஸ்டு கலர்ல டைமண்ட் டிசைன் போட்டு வந்துருங்க. நமக்கு வந்து ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இனிமேல் வந்து நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். இந்த நியூ டிசைன் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத இப்ப சொல்லி தரேன், கவனமா பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா வி ஷேப்ல நமக்கு இருக்கு. ரெண்டு சைட்லயுமே ப்ளூ கலர் ஒயர் வந்து மூணு மூணு ஒயர் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லென்த்தியாவே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நம்ம கிராஸ் நாட் போடுவோம் பாருங்க, அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் வந்து டைட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி மேல இருக்கிற ஒயரை கீழே வச்சு ஆள்காட்டி விரலால அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரைட் சைட்ல இருக்கிற ரெண்டாவது ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு கீழே நம்ம வச்சிருக்க ஒயரை மேல வச்சுட்டு நம்ம சாதா நாட் போடுற மாதிரியே போடுங்க. அதுக்கப்புறமும் மேல இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு ரைட் சைட்ல மூணாவது ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு சைடு ஒயரை இந்த மாதிரி லூப்பில் சொருகிடுங்க. இனி வந்து இந்த நாட்டை வந்து டைட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு மூணு ஒயரும் ரைட் சைடு ஒரு ஒயரும் இருக்கு இல்லையா, இந்த ரைட் சைடு ஒரு ஒயரை கொஞ்சமாக லூஸ் பண்ணி கீழ் பக்கமாக தள்ளிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி டிசைனில் நமக்கு நாட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் அடுத்த ரெண்டு நாட்ஸும் நம்ம போடணும். அடுத்த நாட்டும் அதே மாதிரி தான். லெஃப்ட் சைடில் இன்னும் ரெண்டு ஒயர் இருக்கு, அதில் ரெண்டாவது ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து வந்து ரைட் சைடு இருக்கிற மூணு ஒயர்களையும் இதே மாதிரி சுற்றிட்டு நாட் போடுங்க. நம்ம கிராஸ் நாட் போடுற மாதிரியே தான், ஆனால் வந்து மூணு நாட்டையும் சேர்த்து போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா டைட் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ரொம்ப ஈஸி இந்த நாட்டு, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ பாருங்க ரெண்டாவது நாட்டும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து மூணாவது ஒயரை யூஸ் பண்ணி நம்ம அதுலேயும் நாட் போட்டுடலாம், அதுவும் இதே போல தான்.
இப்போ பாருங்க இந்த மாதிரி டிசைன்ல நமக்கு ப்ளூ கலர்ல டைமண்ட் டிசைன் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் மீதம் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போடணும். அடுத்து வந்து நமக்கு எல்லோ நாட்ஸ் கிடைக்கும், அதுலேயும் மூணு நாட்ஸ் நம்ம போடணும். அதுவும் எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் வந்து சிங்கிள் கலர் வர்ற இடத்துல எல்லாம் நாட் போடணும். ரெண்டு கலரும் சேர்ந்து வர்ற இடத்துல நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஒயரும் சேம் கலர் வந்தது அப்படின்னா நம்ம இந்த நாட் போடணும். ரெண்டு ஒயரும் மிக்ஸ்டு கலர்ல வந்தது அப்படின்னா கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் போடுறதுல உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு வந்து தனி வீடியோவா நான் போட்டு காட்டுறேன். இந்த ரெண்டு நாட்டும் போட்ட பின்னாடி மேல இருக்கிற கேப்ல பாருங்க ரெண்டு கலர் ஒயரும் மிக்ஸ்டா கிடைக்குது. இந்த இடத்துல கிராஸ் நாட் போட்டுடலாம். இந்த இடத்துல 3x3 பேட்டர்ன்ல மிக்ஸ்டு கலர்ல நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் இந்த கூட ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த கூட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டிசைன் கிடைச்சிருக்கு. மூணு லைன்ஸ் வந்து இந்த நியூ டிசைன் நாட் போட்டிருக்கேன். இடையில இருக்க கேப்ல எல்லாம் கிராஸ் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேல் பக்கம் 3 லைன்ஸ் வந்து கிராஸ் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போதான் வந்து ஒயர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து நம்ம வழக்கமாக இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். மூணாவது லைனில் வந்து க்ராஸாக இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடும் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடும் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். மேல் பாகம் நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. உள்பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்கு. அகலம் வந்து 4 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் லஞ்ச் பேக் கூட இந்த கூட கிடைச்சிருக்கு. பார்க்கவே புது டிசைனா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஹேண்டில் வந்து 50-50 ஹேண்டில் தான் நான் போட போறேன். உள்ள ஸ்டஃப் ஒயர் வச்சுட்டு 50-50 ஹேண்டில் போடலாம். இதுக்கு வந்து 5.5 அடியில் ப்ளூ கலர்ல ஒரு ஒயரும் எல்லோ கலரில் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 6 டைமண்ட்ஸ் இருக்குது. இதில் சென்ட்ரில் இருக்க 2 டைமண்டுக்கு இடையில் நம்ம ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர்களை ஈக்குவலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா துண்டு ஒயர்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதே பிளேஸில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது 50-50 ஹேண்டில் அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கம் இருக்கிற ஒயர்கள் சேம் கலர் ஒயர்களாக நம்ம வச்சுக்கணும். அதனால ரைட் சைடு வந்து எல்லோ கலர் ஒயரையும் லெஃப்ட் சைடு வந்து ப்ளூ கலர் ஒயரையும் இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் இருக்க ரெண்டு எல்லோ கலர் ஒயர்களுக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற எல்லோ கலர் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ளூ கலர் ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். அப்போ வந்து நமக்கு 50-50 டிசைன் கிடைக்கும். இதில் வந்து ஒரு 4 நாட் போட்ட பின்னாடி ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை வந்து இந்த மாதிரி கூடக்குள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ ஹேண்டில் வந்து கூடியோடு அட்டாச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃப் ஒயரை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம மேலே நாட் போட்டு வரலாம். ஸ்டஃப் ஒயர் தீர தீர துண்டு ஒயர்களை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேண்டில் போட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஹேண்டில் வந்து கூடக்குள்ளே விட்டுட்டு உள் பக்கமாக நாட் போட்டுட்டு எல்லா ஒயரையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த கூடை வந்து சூப்பராக கிடச்சிருச்சு.
இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.